பேசிக் மேத்ஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நான் உங்கள் அகிலா. நாம வந்து பாத்துட்டு இருக்கிறது HSM அண்ட் LCM பத்தி நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி குவாண்டிட்டேட்டிவ் அப்டேட்ல நம்பர்ஸ் ஆஃப் சாப்டர் பத்தி நம்ம பாத்துருக்கோம். அது வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு. அது பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து HSM அண்ட் LCM ல வந்துட்டு வேற விதமான ப்ராப்ளம்ஸ் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம். இப்ப நம்ம சமக்குள்ள போலாம். Bells commands tolling together and told at intervals 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. In 30 minutes, how many times do they will toll together? 6 bells and R bell commands and starts. More bell will be there. Commands is one R, one R is the ring. And interval is 2 seconds, 4 seconds, 6 seconds, 8, 10, 12 seconds. இந்த இன்டர்வல் வந்து அந்த பெல்ஸ் வந்து அடிக்குது. இப்ப இன் 30 மினிட்ஸ், 30 மினிட்ஸ்ங்கிறது அரை மணி நேரத்துல ஹவ் மெனி டைம்ஸ், எத்தனை வாட்டி வந்துட்டு தே வில் டோல் டுகெதர், அரை மணி நேரத்துல எத்தனை வாட்டி வந்து அது எல்லா பெல்ஸ் வந்து சேர்ந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? 6 பெல்ஸ் காமன் ஸ்டூடண்ட். இப்ப நம்ம எல்சியம் கண்டுபிடிக்கலாமா? எல்சியம் கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும்? 2, 4, 6, 8, 10, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேட்கிறேன். 1 2 is to 3 வந்து 2 டைம்ஸ் இருக்காது, சோ நான் 3 அப்படியே அடிக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா 2 2 are 4, 5 இருக்காது, அடுத்து பாத்தீங்க 3 2 are 6. இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3 தான் இருக்கு காமனா. இன்னொரு வாட்டி என்ன 2 என்ன போட்டுக்கோங்க. 1 1 இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 வரும், இங்க 1 2 is 5 அப்படியே தான் இருக்கும், இங்க 3 அப்படியே தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3, ஓகே. அப்பனா 1 டைம்ஸ் 1 டைம்ஸ், இங்க 1 3 is 3, again 1, இங்க 5 தான் வரும், இங்க 1 டைம்ஸ் வரும். அப்ப என்ன ஆகுது? LCM of LCM ரெண்டு கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? இது என்னது? 2 cube, ஓகேவா? 2 cube into 3, 3 into 5 which is nothing but 2 cube எவ்வளவு? 8, 8 into 3 எவ்வளவு? 24, 24 into 5. அப்ப என்ன ஆகுது? 5 4 are 22, 5 2 are 10, 11, 12. இது என்ன ஆகுது? 120 seconds, ஓகேவா? இப்ப என்ன பண்ணுது? 120 seconds நம்ம வந்து என்ன பண்றோம்? மினிட்ஸ் ஆகுது. என்ன கேட்டிருக்கேன், the bell toll together which is equal to என்னது? 30 divided by 2. என்ன நமக்கு என்ன கிடைச்சது? every 2 minutes, ஓகேவா? 30 divided by 2 which is plus 1, ஓகேவா? அப்ப என்னது? 30 divided by 2 என்னது? பண்ண 15 times plus 1 which is nothing but 16, ஓகே. அப்ப என்னது? 16 times வந்துட்டு அது வந்துட்டு எல்லா பெல்லுமே வந்துட்டு ஒரே டைம்ஸ் வந்து ரேங்க் ஆகுது. எப்படி? எவ்ரி ஹாஃப் அன் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு 16 டைம்ஸ் வந்துட்டு அந்த பெல் வந்து ரேங்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 2, 4, 6, 8, 10, 12 வந்துட்டு நம்ம எல்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்சிஎஃப் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா அது செகண்ட்ஸ் தான் இருக்கும். செகண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? மினிட்ஸ். மினிட்ஸ் மாத்திரம் தான் என்ன பண்ணணும்? நம்ம வந்து 60 ஆல டிவைட் பண்ணணும். 60 ஆல டிவைட் பண்ணுறது நமக்கு என்னது? 2 மினிட்ஸ் இருக்காது. ஸோ எவ்ரி 30 மினிட்ஸ் the bell together is equal to 30 divided by 2 to plus 1 which is nothing but 15 plus 1 which is equal to 60. இப்ப நம்ம செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன பண்றோம்? செகண்ட் சம்ல the least number, என்னது? least number சொல்றாங்க. least number of 5 digit number which is divisible, which is exactly divisible by 12, 15 and 18. இப்ப என்ன சொல்றாங்க? இருக்குதுலயே வந்துட்டு least number of 5 digit number என்னது? least number என்னது? இதுதான் வந்துட்டு 5 digit number. 1, 10, 100, 1000, 10,000, ஓகேவா? இதுதான் வந்துட்டு லீஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட்ஸ் நம்பர். இப்போ இதுல வந்துட்டு நம்ம வந்து இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து which is exactly divisible by 12, 15 and 18 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இதுதான் வந்துட்டு லீஸ்ட்
5 digit number. Okay, wow. Ipo vandu number LCM of 12, 15, 18. Okay, wow. Ipo 12 LCM pathinga enna varum? 12 LCM pathinga appadina 2 square into 3. Adutha 15. 15 LCM pathinga appadina 3 into 5. Okay, wow. Adutha 18. 18 pathinga enna varum? 2 into 3 square. Okay, wow. Which is equal to என்ன சொல்லிருக்கேன் 2 வந்துட்டு இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் ஓகே அதே மாதிரி 3 அப்படிதான் 3 பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பவர் இன்டு 5 ஓகேவா அப்ப என்ன வரும் 2 ஸ்கொயர் எவ்வளவு 4 3 ஸ்கொயர் 9 இன்டு 5 சோ என்ன வரும் 4 இன்டு 9 எவ்வளவு 36 36 இன்டு 5 வரும் 180 ஓகேவா இப்போ என்ன வருது 180 ஆகுது இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த லீஸ்ட் 5 டிஜிட் நம்பர் இல்லையா இந்த 10000 இந்த 180 ஐ டிவைட் பண்ணப் போறோம் இப்ப என்ன ஆகுது 180 இந்த 10000 ல இருந்து 180 நமக்கு டிவைட் பண்ணனும் அது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது 100 கிடைக்குது இல்லையா அப்ப என்ன சொல்றாங்க அப்படினா இப்ப என்ன பண்ணனும் அப்படினா இப்ப 180 ல இருந்து ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு 100 கிடைச்சிருக்கு இல்லையா 100 கிடைச்ச பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 80 நமக்கு கிடைக்குது இருக்குதே நமக்கு நம்ம என்ன ஆகுது லீஸ்ட் நம்பர் என்ன கிடைக்குது 10000 இல்லையா சோ பிளஸ் आंसर है ना उधर 10080 अबे लास्ट ऑप्शन डी इधर इंद्र ऑप्शन ना उधर नमक रेकर्डेड नंबर ओके वो पहला पढ़ना है ना लीस्ट 5 डिजिट नंबर लेना हो ये लेते हैं आधे कपड़े ना पढ़ना एलसीएम करने पड़ेगा हम एलसीएम बातें करना 12, 15, 18 इधर लाते के एलसीएम बढ़ते कितने हैं ना 180 नंबर करके ये पहला पढ़ना अपनी ना इन द 10000 अंदर 180 अलग नमक डिवाइड पढ़ना नमक क्या ना उधर 10000 ना 180 अलग डिवाइड पढ़ने बताते हैं ना 100 करके था सो 180 अलग 100 अलग थे नमक सब्ट्रैक्ट पढ़ना है ना करके थे பாத்தீங்க அப்படினா 80 கிடைக்குது ஓகேவா இப்போ இந்த 80 வந்து இந்த 5 டிஜிட் நம்பர் கிளியர் 10000 கூட ஆட் பண்ணீங்க அப்படினா நமக்கு அந்த லீஸ்ட் 5 டிஜிட் நம்பர் which is exactly divided by 12 15 and 18 இந்த நாலு ஆப்ஷன்ல இருந்து the fourth option இருக்குல இந்த நம்பர் தான் வந்து அதுக்கான கரெக்ட்டான ஆப்ஷன் இப்போ இதுலயே வந்து கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து எப்படி கேட்டாங்கன்னு பார்க்கதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் தர்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா the greatest number of 4 digit number which is divisible by 15 25 40 and 75 இப்ப என்ன சொல்லிருக்கேன் greatest 4 digit number greatest 4 digit number னால என்ன வரும் 9999 இதுதான் வந்து greatest 4 digit number இங்க நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா அப்ப எல்லாமே வந்து 4 digit number தான் எல்லாமே இந்த ஸ்டார்ட்ஸ் தானே பட் அக்யூரேட் ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்ப என்ன ஃபர்ஸ்ட் பண்றது இந்த நம்பர் வந்து இதுல நாலு நம்பர்ல எந்த நம்பர் வந்து which is exactly divisible by 15 25 40 and 75 நம்ம இப்போ ஒவ்வொரு எடுத்துல நம்ம பண்ண முடியாது அப்ப என்ன பண்றது ஷார்ட்கட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா எல்சிஎம் ஆஃப் என்ன வருது 15 25 40 and 75 அப்ப என்ன ஆகுது 15 பாத்தீங்க அப்படினா 3 into 5 அடுத்து பாத்தீங்க அப்படினா 25 பாத்தீங்க அப்படினா 5 ஸ்கொயர் வருது அடுத்து 40 40 பாத்தீங்க அப்படினா 2 கியூப் ஓகேவா இங்க 3 இல்ல சோ 2 கியூப் இன்டு 5 மட்டும் இருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா 75 75 பாத்தீங்க அப்படினா 3 இன்டு 5 ஸ்கொயர் 3 இன்டு 5 ஸ்கொயர் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன ஏதாவது ஒண்ணு சேர்ந்தாலே போதும் நம்ம இருக்கத எடுத்துக்கலாம் சோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 8 பாத்தீங்கனா 2 கியூப் எடுத்துக்கறோம் அடுத்து 3 பாத்தீங்க அப்படினா பவர் 1 தான் அடுத்து பாத்தீங்க அப்படினா 5 வந்து ஹையஸ்ட் பவர் பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர் ஓகேவா அப்ப என்ன ஆகும் 2 கியூப் ஓட 8 8 இன்டு 3 ஓட 24 24 5 ஸ்கொயர் ஓட 25 which is nothing but 600 இப்போ என்ன பண்றோம் கிரேட்டஸ்ட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் கே 9999 அத வந்து 600 ஆல நம்ம டிவைட் பண்ணோம் அப்ப என்ன ஆகுது 9999 600 ஆல டிவைட் ஆனதுனால அது 16 டைம்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது ரிமைண்டர் பாத்தீங்க அப்படினா 399 இப்போ என்ன ஆகுது நமக்கு ரிமைண்டர் கிடைச்சது பாத்தீங்க அப்படினா 399 இப்போ என்ன பண்ணனும் இப்போ தி கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் 9999 இருக்கே அதுல இருந்து 399 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் சப்ட்ராக்ட் பண்ணனும் அது 9600 ஓகே அப்ப என்ன थर्ड ஆப்ஷன் 9600 தான் வந்து கரெக்ட் ஆன்சர் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு வேற விதமான டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் நான் கண்டிப்பா அதை பத்தின வீடியோ வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு போட்டு காட்டுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றது எங்க இருக்கு குழந்தைக்கு இது வந்து யூஸ் ஆகும் தேங்க்யூ